Hey guys, in the video, enna paaka porom nu paathina Bajaj Triumph collaboration la Scrambler 350cc motorcycle paathina announce pannirukanga. In the Scrambler 350 porutha varaikkum India la Royal Enfield oda Meteor 350 and Honda oda CB 350 ki rival ah da maximum rival appadina indha rendu bike ku rival ah da launch panna porudha sollirukanga. So appadi irukumbodhu enna maadhiriyana configuration la indha Bajaj Triumph Scrambler 350 launch பண்ண போறாங்க 350cc scrambler மட்டும் தான் launch பண்ண போறாங்களா இல்ல வேற ஏதாவது செக்மெண்ட்ஸ்ல பைக் வர போகுதா என்ன மாதிரியான configurationsல இந்த 350 scrambler வந்து launch பண்ண போறாங்க எப்போ launch பண்ண போறாங்க அப்படிங்கறது எல்லாமே கொஞ்சம் டீடைலா இந்த வீடியோல நாம பார்க்கலாம் உங்களுக்கு Bajaj and Triumph collaborationல வர போற 350cc scramblerல என்ன மாதிரி specifications இல்லட்டி என்ன மாதிரி priceல இருந்தா பெஸ்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Bajaj Triumph கொலாபரேஷன்ல பாத்தீங்கன்னா யுகேல நிறைய பைக்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கறதா நிறைய நியூஸ் வந்து நாம பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்க அப்படினா 250 350 and 450 இந்த மூணு செக்மெண்ட் பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காக ப்ரொடக்ஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு சோ 350cc ஸ்கிராம்பர் மட்டும் கிடையாது 250cc லயும் வர போகுது and 450cc லயும் நமக்கு வந்து பைக்ஸ் வந்து வரப்போகுது பஜாஜ் ட்ரையம்ஸ் கொலாபரேஷன்ல இந்த மூணு செக்மெண்ட்லயும் பைக் லான்ச் பண்ண போறாங்க இந்த பைக்ல நம்ம ஃபர்ஸ்டா இந்தியால லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற பைக்னு பாத்தீங்கன்னா 350 ஸ்கிராம்பிளர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ராயல் என்ஃபீல்டு மீட்டியாருக்கும் ஹோண்டாவோட சிபி 350க்கும் ரைவலா லான்ச் பண்ண போறாங்க இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூகேல நிறைய டெவலப்பிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த டைம் அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்தியாவில் கிடைச்ச ஸ்பை ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா பூனேல கிடைச்ச ஸ்பை ஷாட்ஸ் மாதிரி கிடைச்சது ஸோ அதனால இந்தியாவில் வந்து டெஸ்டிங் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் லான்ச்சும் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் என்ன மாதிரியான அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் அதாவது அதோட ஸ்டைலிங் அதில் நம்ம வந்து ஒரு ஸ்பை ஷாட்ஸில் கிடைச்ச அதோட இமேஜில் நம்ம பார்த்த கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பைக் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கிராம்பிளர் டைப் ரெட்ரோ ஸ்டைலிங் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது பார்த்தீங்கனாலே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க 350cc ஸ்கிராம்பிளர் ரவுண்டடான ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க ரவுண்டடான ரியர் வியூ மிரர்ஸும் கொடுத்துருக்காங்க அது இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா இந்த பஜாஜோட கொலாபரேஷனில் ட்ரையம்ப் இருக்கிறதுனால பெஸ்ட்டான ப்ரைஸ் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு ட்ரையம்போட மெக்கானிசம்ஸை நம்ம பஜாஜ் பைக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது பெஸ்ட்டான ஒரு ஃபீலிங்ஸ் நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூகே பிராண்ட் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக பெஸ்ட்டான பைக் பெஸ்ட்டான ஒரு வேல்யூ ஃபார் மணியான பைக்கை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி ரவுண்டடான எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரவுண்டடான ரியர் வியூ மிரர்ஸ் இருக்குது சப்டலான அந்த டிசைன் பேனல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தாலே நல்லா தெரியும் எல்லா இடத்துலையும் இந்த பிளாக் அவுட் குரோம் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஃபீலை வந்து நமக்கு கொடுக்குது இந்த ப்ரீமியம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு யோசனை வரணுங்க பிஎம்டபிள்யூட G310 வந்து இருக்குது கேடிஎம்மோட 390 பைக்ஸ்லாம் இருக்குது ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு ரைவலாக இருக்குமா காம்படிட்டராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்கும் ஸோ இந்த பைக்கில் அந்த அளவுக்கு கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 350cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க ஃபியூல் இன்ஜெக்ஷன் அண்ட் லிக்விட் கூலிங் சிஸ்டமோட தான் வரப்போகுது சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் 350 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் எல்இடி டெயில் லாம்ப்ஸ் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க ட்வின் பீஸ் சீட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான சீட்டை தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்வெப்டான எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்க்கறதுக்கு யூனிக்கான எக்ஸாஸ்டாக தெரியுது அண்ட் இந்த பைக்கில் ஸ்மார்ட்டான அலாய் வீல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அலாய் வீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெஸ்ட்டான ஒரு அலாய் வீல் அப்படின்னு சொல்லாமே ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஓவராலாக இந்த ட்ரையம் 350 நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ட்ரையம்பில் உங்களுக்கு ட்ரைடன்ட் 660 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ட்ரைடண்ட்டோட 660 மாடல்ஸோட சில ஆங்கிள்ஸ் வந்து நம்ம இந்த பைக்லேயும் பார்க்க முடியுது ஒரு நல்ல விஷயமா இருக்குது அண்ட் டியூப்லர் ஃப்ரேம் வித் காஸ்ட் ஸ்விங்காம் வந்து இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ்ஸோட அவைலபிளாக இருக்குது மேபி இந்த பைக் வந்து டெஃபினட்டாக 350 தான் 350cc இந்த பைக்கை லான்ச் பண்ணாங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும்
அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 3.5 lakhs, ஸோ 350,000 ரூபாயிலிருந்து 450,000 ரூபா வரைக்கும் இந்த பைக்கோட ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 350cc ஸ்கிராம்ப்ளராக இருந்தால் இந்த 2023 டெஃபினட்டாக பஜாஜ் ட்ரையம் கொலாபரேஷனில் ஒரு பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.